வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சும்மா ஒரு ரேண்டம் டேல ஷூட் பண்ண சில ரேண்டம் ரெசிபீஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் ஒர்க் ஒன்றுனா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது அது வந்து ராகி தட்டை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து மாவு ஊற போடுறேன், சாரி அரைக்கிறதுக்கு ஊற போடுறேன். அது வந்து ரெண்டு ஆளாக்கு நான் புழுங்கரிசி, அப்புறம் ஒரு ஆளாக்கு ராகி. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறதுனால ராகி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வாஷ் பண்ணி ஒரு 3 to 4 hours ஊற விட்டுறலாம். ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பார் வந்து எப்படி இன்ஸ்டண்ட்டாக வைக்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம வெஜிஸ்லாம் இருக்கும்ல, வெங்காயம், தக்காளி, கேரட் எல்லாத்தையும் ஒரு வதக்கிட்டு தாளிப்பு போட்டு பாசிப்பருப்பை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதோடையே சேர்த்து இது என்ன பண்ணிடலாம்னா, நம்ம வந்து கலந்து குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ ஒன் பாட்டில் டக்குன்னு ரெடி ஆகிடும். இப்போ வெந்தய குழம்பு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன்னு காமிக்கிறேன். வெந்தயம் வந்து ஒரு 1.5 ஸ்பூனு, கொத்தமல்லி வந்து 2 ஸ்பூனு, 2 மிளகாய், 5 மிளகு, ஏன்னா கொஞ்சம் காரம் சேர்க்க வேண்டாங்கிறதுனால, 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம், 2 ஸ்பூன் வந்து அரிசி. ஸோ இதெல்லாத்தையும் முதல்ல நம்ம வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. வெந்தய குழம்புங்கிறதுனால நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்சதும் கடுகு, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறம் வெள்ளை பூண்டு, கொஞ்சமாக சாம்பார் வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம், இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பொடி, கொஞ்சமா மஞ்சள் தூள், லைட்டா பெருங்காயம், அப்புறம் உப்பு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இது இன்னும் கொஞ்சம் திக்காகலாம். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வந்து கொதிக்க விட போறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அணைச்சிடுறேன். ஏன்னா அது கல்ச்சட்டிங்கிறதுனால இந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் திக்காகும். சுட சுட இந்த சாதத்தில் நல்லா இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா, அதுவும் வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து சுட்டா பழம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்ம ராகியும் அரிசியும் ஊற போட்டிருந்தோம்ல அந்த தட்டைக்கு, ஸோ அதை வந்து நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்லையே வந்து இந்த மாதிரி ட்ரை, சாரி வெட் இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறது முறுக்கெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதே ப்ரொசீஜர் தான். அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் டிப் பண்ணி அந்த தண்ணி எல்லாத்தையும் உரிகிற மாதிரி நீங்கள் பேட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் லிக்விட் தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி ஊற்றியே நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதோட எப்படியும் நம்ம வந்து உளுந்து மாவுலாம் சேர்க்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஈரப்பதம் கரெக்டாக கன்சிஸ்டன்சி எல்லாமே கரெக்டாக வந்துடும். ராகி மாவு ரெடி. ஸோ இதில் என்ன ஆட் பண்ணணும்னா, நான் வந்து பொரிகளில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கடலப்பருப்பு ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 ஆளாக்கு அரிசி மாவு, 1 ஆளாக்கு ராகி போட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் 3 ஸ்பூன் உளுந்து மாவு, வறுத்து அரைச்ச உளுந்து மாவு, இதே மாதிரி 3 ஸ்பூன் வெண்ணெய், அப்புறம் உப்பு, பெருங்காயத்தூள்,
கருவேப்பிலை காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். தட்டை தட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டமாலாம் இல்லை. நம்ம நார்மல் தட்டையெல்லாம் எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே நல்ல ராக்கியோட ஃப்ளேவர் அந்த இதோடையே நல்லா தான் இருந்தது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். சூப்பராக வந்திருக்கு ராகி போட்ட தட்டை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி தான், சேம் ப்ரொசீஜர் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம கோதுமை தோசை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நல்லா முழு கோதுமை வந்து நீங்கள் நார்மல் 4:1 ரேஷியோ தான். ஸோ அதில் தான் எடுத்திருக்கேன் நான். ஸோ 2 ஆளாக்கு எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஒரு 1/2 ஆளாக்கு கிட்டே நான் வந்து பருப்பு எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டே அரைச்சிடலாம். ஸோ அது கூட வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்குறதுக்காக வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கலாம். கோதுமையே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் வரும். ஸோ நல்லா ஒரு 3 to 4 hours ஊற வச்சு அரைச்சி எடுத்துருங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறம் நல்லா நைஸாக இருக்குது. ஏன்னா அந்த உளுந்து போட்டதுனால நல்ல கன்சிஸ்டன்சியில் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இந்த தோசை வாத்து காமிக்கிறேன் நான். சூப்பர் ஸ்பாஞ்சி சாஃப்ட் தோசை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முருகலாக கூட போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட இந்த வ்ளாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபிஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதையும் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறோம். நன்றி.